ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் 2 மீட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் 4 ஃபோல்டில் வச்சுக்கோங்க. ஃபோல்டட் சைட் உங்கள் பக்கம் இருக்க மாதிரியும், ஓப்பன் சைட் ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குர்த்தியை பேட்டர்ன் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். பேட்டர்னோட வீடியோ லிங்க்கை வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். பேட்டர்னை இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்னை வச்சு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குர்த்தியோட ஸ்லிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணுற இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஸ்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ நான் 21 இன்சஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்போட டோட்டல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 40 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டமில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பேட்டர்னில் நம்ம எந்த சீம் அலவன்சஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோல்க்கும் நீங்கள் ஒரு 1/4 இன்சஸ் எடுத்துக்கிட்டால் போதும். சைடில் நீங்கள் வந்து 1.5 இன்சஸ் எடுத்துக்கலாம். த்ரூ அவுட் நீங்கள் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. Thank you.
உங்களுக்கு டூ பீசஸ் கிடைக்கும். அதில் ஒரு பீஸை எடுத்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வச்சு ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பேட்டர்ன் மட்டும் வச்சு தான் கட் பண்ணோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்னை வச்சு ஃப்ரண்ட் ஆம் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் டெப்த்தும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்லைனையும் ஆம் ஹோலையும் கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலில் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். பாடி பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்லீவ்ஸும் பேட்டர்ன் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். பேட்டர்னோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மெட்டீரியலை 4x4 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர்னை மேலே பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ்க்கு கர்வ் வரும், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் சைடுக்கு வராது, ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இதை கட் பண்ணும், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் கட் பண்ணுற மாதிரி. இப்போ பேட்டர்னை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். ஃப்ரண்ட்டில் மட்டும் கர்வ் வரும். நெக்ஸ்ட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பயஸ் டேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பயஸ் டேப் வச்சு தான் நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் கிளாத்தை தான் பயஸ் டேப் சொல்லுவாங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணலாம். ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஷோல்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இன்னொரு ஷோல்டரையும் அதே மாதிரி ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்ட் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பயஸ் டேப் வச்சு நம்ம நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம். பயஸ் டேப்பை ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் ரைட் சைடில் இப்படி பயஸ் ஸ்டேப்பை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ த்ரூ அவுட் த நெக்லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ பயஸ் ஸ்டேப்பை நான் டேர்ன் பண்ணுற மாதிரி லைட்டாக டேர்ன் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள்.
எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் பயஸ் டேப்பை ராங் சைடில், அதாவது உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், அதாவது உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நெக்லைன் ரெடி ஆயிடுச்சு, ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸில் எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ்ஸ்லையுமே பாட்டமை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லீவ்ஸை பாடி கூட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு, ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடையும் பாடியோட ஃப்ரண்ட் சைடையும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு சைட் ஸ்லீவ்ஸையும் இதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்ஸ் அட்டாச் பண்ணலாம். ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணி ஸ்லீவ்ஸில் ஆரம்பித்து ஸ்லிட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிங்க. ஸ்லிட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல முடிச்சுட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம ஸ்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடையும் இதே மாதிரியே ஸ்லீவ்ஸில் ஆரம்பித்து ஓப்பன் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைட் ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம லாக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணி இன்னொரு சைடையும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு
டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைட் ஸ்லிட் வந்துடும். ஸோ டேர்ன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னொரு சைட் ஸ்லிட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பாட்டம் பார்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டம் பார்ட்டில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் தான், எப்பயும் போல் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சைடையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.